வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக நடைமுறை, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய வருகை பதிவு செயலி மூலம் பதிவு செய்யும் முறை அமல். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் வருகையை செயலி மூலம் பதிவு செய்யும் முறை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் 37,554 அரசு பள்ளிகளில் 52 லட்சம் மாணவர் மாணவிகள் படித்து வருகிறார்கள். 2.2 லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் தாமதமாக வருவதாலும் மாணவர்களுக்கு வகுப்பை கட்டடித்து செல்வது போன்ற புகார்கள் கல்வித்துறைக்கு வந்த வண்ணம் இருந்தால், அதன்படி தமிழக அரசு பள்ளிகளில் இனி டிஎன்எஸ்டி செட் என்ற செயலில் மட்டுமே வரும். இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் காலை 10 மணிக்கு பின்பாக பெறப்படும் அட்டண்டன்ஸ்க்கு எல்லாமே ஆப்ஷன். ஸோ அவங்களுடைய மாத சம்பளத்தில் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த ஆப் மூலிமா தான் அட்டண்டன்ஸ் போடணும். இது ஆசிரியர்கள் சங்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா கடும் எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அம்மா உணவகங்கள் மூலம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அம்மா உணவகங்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சத்துணவு வழங்கலாமா என்பதை குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். அரசு பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி அம்மா உணவகம் மூலம் வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குழந்தைகளுக்கு தரமான உணவு என வழங்கலாம் என்ன வழங்கலாம் என்பது குறித்து ஆலோசனையும் செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் காலை 8 மணிக்கு சிற்றுண்டி தயாரி வழங்க ஆலோசிக்கப்படுகிறது. 8:30 முதல் 9 மணிக்குள் குழந்தைகள் உணவை அளந்துவிட்டு வகுப்புக்கு செல்ல வேண்டும். அம்மா உணவகங்களில் இருந்து விற்பனை குறைந்து வருவதாக இழப்பு ஏற்படுத்தும் வகையில் அதனை மேம்படுத்தும் வகையில் காலை சுற்றுண்டியை அங்கிருந்து குழந்தைகளுக்கு வழங்கிட ஏற்பாடுகள் நடந்து வருவதாக மாநகராட்சியுடைய அதிகாரிகள் எல்லாமே தெரிவிச்சுறாங்க. ஸோ காலை சுற்றுண்டிகள் எல்லாமே அம்மா உணவகம் மூலமாக பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் போயிட்டுருக்கு. விரைவில் அதிகாரிகள் என்ன முடிவெடுக்கிறார்கிறது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதல்வருடன் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் சந்திப்பு, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே ஒத்தி வச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஜாக்டோ ஜியோ சென்னை தலைமைச் செயலகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடைந்த மனுவை குறித்தனர். இதையடுத்து தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் 5 தேதி நடக்கவிருந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒத்திவைப்பதாக அந்த அமைப்பினர் தெரிவித்தனர். ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பரசு, தியாகராஜன், வெங்கடாசன் உள்ளிட்ட 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடன் இதை பற்றி பேசினாங்க. ஸோ திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், மீண்டும் பழைய உதவி திட்டம் 3% அகவிலைப்படி வழங்கணும், காலவரையின்றி நிறுத்த வைக்கப்பட்டுள்ள சடன் விடுப்பை வழங்க வேண்டும், இந்த மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க. 12 அம்ச கோரிக்கை மனுவை முதல்வருடன் அளித்தோம். மேலும் மாநாட்டின் முதல்வர் பங்கேற்கவும் அழைப்பு விடுத்தோம். முதல்வரை நேரில் சந்தித்ததை தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அனைத்து மாநில சங்கங்களிலும் ஆகஸ்ட் 1 தேதி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவதாக சொன்னாங்க. ஆனால் திடீர்னு போராட்டத்தை ஒத்தி வச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகளில் சிற்றுண்டி விஜயகாந்த் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை வரவேற்பதாக விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் விஜயகாந்த் என்று வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் தொலைதூர கிராமங்களில் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. முதற்கட்டமாக 1,845 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 1,14,095 மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்க நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டப்பட்டிருக்கிறதை பாராட்டுகிறேன். காலை சுற்றுண்டி திட்டம் மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிரசாதம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட், இன்று இல்லைன்னா நாளை மாலைக்குள்ளார முதுகலை பட்டதாரிகளுடைய சிவி லிஸ்ட் வெளியாகிடும். மிக குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல இயலும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்குண்டான ப்ராசஸ் என்ன நிலைமையில் இருக்குது, கோர்ட் கேஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த வார இறுதிக்குள்ளார தற்காலிக ஆசிரியருக்குண்டான பணியிடங்களை நிரப்புவதை குறித்து ஒரு மாபெரும் அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்திற்கு எதிர்ப்புக்கு தான் வந்திருக்கு. ஸோ நியமனத்திற்கு நிரந்தர தடை விதிப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பற்றி நம்ம சேனலோட இணைந்திரங்கள். நன்றி.